ஹாய், ஹலோ, வணக்கம். இட்ஸ் தமிழ் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த நாய்க்குட்டி போடுறது, அப்புறம் மற்றது குட்டி போடுறது, விலங்குகள் அதோடைய நார்மல் ப்ராசஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், ஓகேவா? அதே மாதிரி சில ஜீவன்லாம் வந்து இப்படிலாம் கூட குட்டி போடுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சில விஷயங்களை தான் இந்த வாட்டி பார்க்க போகிறோம். யாராவதுக்கு அருவறுப்பாக இருக்க விஷயம்லாம் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்க்ரீன் விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து மொத்தமாக கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்க்ரீன்லேருந்து தள்ளியே இருந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுரேனம் தேரை. அதாவது தேரை தாங்க. தேரைன்றது உங்களுக்கு தெரியும், அது வந்து ஃப்ளோரோடைய ஃப்ளோராக இருக்கும், தவக்கலை மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப சப்பையாக இருக்கும், ஓகேவா? அதோடைய பரிமாற்றங்கள், அதோடைய லைஃப் ஸ்டைல், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுரேனம் தேரை எப்படி இருக்கும்னா, அதாவது எல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இதோடைய முட்டைகள் வந்து இதோடைய ஸ்கின்னுக்கு மேலே பதியப்படும். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து கரெக்டாக வந்து அந்த இதோடைய தவளையோடைய மேற்புறத்தில் முட்டையை ஈண்டு வச்சிடும். ஸோ அது மூலிமா அதோடைய மேல் தோல் ஃபுல்லாக முட்டைகளை இட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதிலேருந்து ஒன்ஸு எல்லாம் அதோடைய ஸ்டேஜுக்கு வந்த உடனே வெளியில் வரும்போது அந்த தோலை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தின் லேயர் அது மேலே உருவாகி, ஸோ அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது அந்தந்த ஹோல் மேலேயே வந்து முட்டைகள் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரோ அப் ஆகி வெளியில் வளர்ந்து வெளியில் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இதோடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறிவுறுப்பாக இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் இப்படி தான் இதோடைய ப்ராசஸ் நடக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? அடுத்தது எல்லாருக்கும் ஏன்னு வர அளவுக்கு இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரான். ஆமாங்க, பூரான் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அதே நிறைய கால்களோட ரொம்ப அறிவுறுப்பாக இருக்கும். அதோடைய இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே என்ன சொல்கிறது, அந்த அதோடய லைஃப் இது அதை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோசமான இது மாதிரி, என்ன பார்த்தாலே வாங்கி எடுத்துகிட்டு அதை பார்த்தாலே பயந்து அவர் எடுத்து ஓடிடும், கரெக்டாக அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது, ஓகேவா? ஆனால் இதோடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லாம் முட்டையிட்டு இது பண்ணி, இதோடைய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எல்லாம் வந்து நீட்டாக ப்ரீத் பண்ணி எல்லாமே நல்லா வளர்ந்து கொஞ்சம் லெவலுக்கு வந்த உடனே இது வந்து அந்த பாதுகாத்துச்சு இல்லையா அம்மா, அதையே இது சாப்பிட்டு உயிர் வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட இதோடைய ஸ்டோரி. ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கங்காரு. கங்காரு உண்மையிலே வந்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கங்காரு குதிச்சு குதிச்சு ஓடுறது, கேரி பண்ண முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அது எதுக்குன்னா அது வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாக இருக்குமா, ரொம்ப குட்டி கோவனாக இருக்குது பாருங்கள். அதுலேருந்து பிறந்து வந்தோடனே அது அந்த பால் குடிக்கிற அந்த நிப்பலோடய சேர்த்தே தான் நிற்கும். ஸோ அப்போ தான் வந்து இது எப்படி ஜம்ப் பண்ணி என்ன ஆனாலும் அந்த பையிலேருந்தோ இல்லை கீழேருந்தோ விலகுது. ஸோ 7 மாதம் வரைக்கும் அது அது வயிற்றுக்குள்ளேயே தான் ஃபுல்லாக க்ரோ அப் ஆகி அதுக்கப்புறமேட்டு தான் அது வெளியில் வரும். அது வரைக்கும் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பேக்குள்ளேயே தான் வந்து அது உள்ளேயே இருந்து அந்த பால் கொடுக்குற இடத்துலையே தான் அது தொங்கிட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அது வந்து அந்த வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்கும். 7 மாதம் கழித்து தான் அந்த வயிற்றை விட்டு அது வெளியில் வரும். செம்மல்ல கேட்கும் போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை செம்மையாக இருக்குது இது உண்மையிலே பாருங்களேன். அதுக்கப்புறமேட்டு நல்லா எல்லாம் 7 மந்த்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ஃபஸ்ட்டு தலையை வெளியில் விட்டு நார்மலாக அப்படியே அந்த பவுச்சுக்குள்ளேருந்து வெளியில் வரும். ஸோ அதாங்க இதோடைய ப்ராசஸ். ஏன்னா குதிச்சு குதிச்சு போகும்போது கீழே விழுந்து காணாமல் போயிடக்கூடாது, இல்லை டொயிங் 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 டொயிங், ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆ, அடுத்தது பார்த்திங்கன்னா கடல் குதிரை. ஆமாங்க, கடல் குதிரையில் ஒரு வினோதமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா, முட்டையை கேரி பண்ணுறது பெண் கிடையாது, ஆண். ஆமாங்க, கடல் குதிரை வந்து ஆண் தான் வந்து எக்கு கேரி பண்ணிக்குது, ஆண் தான் வந்து அதை வந்து பாதுகாத்துக்குது. ஸோ எல்லா வேலைகளும் முடிஞ்சு நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு முட்டை போடும் போது ஏன்ன அதோடைய ஆணுடைய வயிற்றுக்குள்ளே அது முட்டையை விட்டுரும். ஸோ ஆண் வந்து பாதுகாத்துக்கும் சம்மல்ல ஏன்னா குதிரையை கடல் குதிரையோடைய மகிமை அது ஒன்று தான் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது வந்து அது சர்வே பண்ண முடியாது இல்லையா, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ பெண் தான் வந்து எல்லாமே அதுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு, ஸோ அது ஒரு இடத்துலேருந்து
இது ஒரே டயத்தில் அப்படியே 150 குட்டிகளை சல்லுன்னு போட்டடிச்சிடும். அதாங்க இதோடைய பெரிய ஸ்பெஷலு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும். அவ்வளோ குட்டிகளை பூம் அப்படின்னு போட்டால் எப்படி இருக்கும் ஏன்னா சரியான இதில்? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா? இதில் பார்த்தீங்கன்னா கடல் முள் எலி. ஆமாங்க, இப்போ வந்து கடல் முள் எலி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இது ஒரு வித்தியாசமான இது உண்மையிலே. ஏன்னா இந்த முள்வெளி எப்படி இனப்பெருக்கம் செய்யுதுன்னா, இந்த முள்வெளி இன்னொரு சைடும் ஆண் முள்வெளி ஒரு சைடும் பெண் முள்வெளி இன்னொரு சைடும் இருக்கும். அது எல்லாமே வந்து ஆயிரக்கணக்கில் அப்படியே நான் குட்டி நாய் குட்டி பிடிச்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அவ்வளோதான் ஜே ஜே ஜேன்னு இருக்கணும் அந்த மாதிரி ஆயிரம் கணக்கில் அது வந்து சின்ன சின்ன ஸ்பான்சம்மே விட்டுரும், அதே மாதிரி பெண்ணும் விட்டுரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ரெண்டும் வந்து இணைஞ்சு மற்றதெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அதுங்க அந்த இதெல்லாம் சர்வே ஆகி ரெண்டும் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி அதில் போய் செட்டில் ஆகிட்டு வளர ஆரம்பிச்சிடும், திருப்பி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் திருப்பி க்ரோ அப் ஆகும். கேட்கும் போது ஒரு மாதிரி அமேஜிங்காக இருக்குது இல்லை, செம்ம. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்தை. ஆமாங்க, நத்தை அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல அந்த நத்தை தாங்க. நத்தையோடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ரொம்ப மெதுவான ப்ராசஸில் ஏன்னா ஒன் பையாக முட்டை போட்டு ஒரு இடத்துல அழகாக வந்து சேர்த்து வச்சுருவோம். அதிலிருந்து அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்தது வந்து எல்லாமே வந்து உருவாகி முட்டையிலேருந்து வெளியில் வந்து இதுவாகும். ஓகேவா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அது குட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் கீட்டவும் அதே நேரத்தில் ரொம்ப பார்க்கும் போல் இந்த மாதிரி தான் அதோடைய இது இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேனீக்கள். ஆமாங்க, தேனீக்களை பற்றி நமக்கே தெரியும், அதில் வந்து ஒரே ஒரு ராணி தேனீ தான் இருக்கும், மற்றதெல்லாம் வேலைக்காரர்கள் அப்புறம் வந்து அப்பாக்கள் அந்த மாதிரி தான். ஏன்னா அதோடைய ப்ராசஸ் வந்து ஒரு ராணி தேனீ அழகாக குட்டி போட்டுரும், அது மேலே வந்து இதுங்க போயிட்டு இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் மற்ற வேலைகள்லாம் பண்ணும். ஸோ மேலே வந்து அதை கவர் பண்ணுறது எல்லாமே பண்ணி 3 நாள் அது நல்லாவே க்ரோ அப் ஆயிரும். க்ரோ அப் ஆகிட்டு 7 நாளில் எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதோடைய க்ரோ அப்பும் அதோடைய லைஃப் ஸ்டைலும் ரொம்ப வேகமாக நடந்து முடிஞ்சிடும். அடுத்தது அதுங்களை வந்து அதுங்க வந்து தேனை உருவாக்குறதுக்கான வேலைகள் வேலையாட்களாகவும் மாறிடும். ஆமாங்க, தேனியோடைய ப்ராசஸ் ரொம்ப வேகம், செம்மல்ல. ஓகே, இப்போ அடுத்தது என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? சிக்லிக் மீன். ஆமாங்க, இந்த மீனோடைய என்ன தெரியுமா ஒரு பெரிய ஸ்பெஷல், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் குட்டி போடும் இல்லையா, அந்த குட்டி போடுறது எல்லாமே வந்து இதோடைய வாய்க்குள்ளே தான் இருக்கும். ஆமாங்க, ஏதாவது வந்து மிருகம் வந்துருச்சு இல்லை ஏதாவது ஒன்று அதை அட்டாக் பண்ண வருதுன்னா எல்லாமே தானாக வாய்க்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து வெளியில் எங்கே எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோடனே வாயிலேருந்து எல்லாத்தையும் வெளியில் விட்டுருவோம். செம ப்ராசஸில் சூப்பர். ஓகே, இது மாதிரி அது ஏதாவது வீடியோக்கள் பார்க்கணும்னா கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு எந்த மாதிரி எனக்கு கண்டென்ட்லாம் வீடியோ பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுங்க. ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம்? ஓகே, பாய்.